வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஒரு சிஆர்டி கவர்மெண்ட் டிவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து எப்போதுமே ஒரு டிவி வந்து சர்வீஸுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட என்ன ஃபால்ட்டுன்னு கேட்குறோம் அவங்க சுத்தரம் ஆன் ஆகலை இல்லை தட்டுனா எடுக்குது தட்டுனா ஒரு பத்து நிமிஷம் ஓடுது திரும்ப ஆஃப் ஆகிடுது இப்படி வந்து சொல்லுவாங்க அதை வச்சே நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பண்ணிடணும் இப்போ வந்து டிவி வந்து ரெட் கலர் லைட் எரியுது தட்னா ஆன் ஆகுது திரும்ப நின்றுருது அப்படிங்கும் போது சால்ட் ஆல்ட்ருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஆன் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் ஆகிடுது அப்படிங்கிறதுனால இருக்கிற காமோன்ட்டை வந்து காமோனஸை நம்ம செக் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக இருக்கக்கூடிய ஓல்ட் எல்லாமே நம்ம அளந்துக்கணும் கெப்பாசிட்டரோ இல்லை மற்ற காம்போனன்ஸ் எதுவும் பல்ஜ் ஆயிருந்தாக்கா மாற்றிடணும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு நம்ம வேலை பார்த்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு ரிப்பேர் வராது இல்லைன்னா நம்மளுக்கு பேர் கெட்ட பேர் ஆகிரும் அதனால் நம்ம வந்து வேலை பார்க்கும்போது சரியான முறையில் வேலை பார்த்து கொடுத்தா தான் நம்மளுக்கு மேலும் மேலும் கஸ்டமர் வருவாங்க ரெண்டாவது கூடுமான வரைக்கும் சிஆர்டி டிவியை பொறுத்தவரையில் மெயினான எல்லாம் நம்ம கையில் வச்சுக்கணும் வாங்கியாந்து இப்போ நீங்கள் டவுனில் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம் இல்லை அவுட்ஸில் கிராம சைடு இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்திங்கனாக்கா தே தேவையான காமோனன்ஸ் எல்லாம் நம்ம டிவி ஆம்பிளிஃபயரு இந்த மாதிரி என்ன நீங்கள் சர்வீஸ் பார்க்குறீங்களோ அதுக்கான காமோனன்ஸ் எல்லாம் வாங்கியாந்து வச்சுக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் வேலை வாங்க நம்ம இந்த அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த டிவியில் டிவியை பட்டன் போட்டாக்கா ஃப்ரண்டில் அந்த ரெட் கலர் லைட் மட்டும் தெரியுது கண்ணாடியில் பாருங்கள் ரெட் கலர் லைட் மட்டும் தெரியுது ஆனால் ரிமோட்லேயோ பட்டன்லேயோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணாலும் ஆன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த கம்ப்ளைண்ட்டை பார்ப்போம் இப்போ இதில் வந்து ப்ரைமரி வோல்ட்டு சரியாக இருக்கிறதுனால தான் அந்த ரெட் கலர் லைட் எரியுதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்போ செகண்டரியில் உள்ள வோல்ட்டை நம்ம செக் பண்ணிக்கணும் பி ப்ளஸ்ஸு சரியாக இருக்குது ஒன் எயிட்டி சரியாக இருக்குது வெர்ட்டிக்கலு சரியாக இருக்குது கண்ட்ரோல் வோல்ட்டு சரியாக இருக்குது ஆடியோ வோல்ட்டு சரியாக இருக்குது மெமரிக்கு ஃபை ஓல்ட்டு ஃபை ஓல்ட்டு சரியாக இருக்குது ரெண்டாவதுக்கு அடுத்தது ஃபைவ் சரியாக இருக்குது அடுத்தது ஃபைவ் வோல்ட்டு சரியாக இருக்குது ஐசிக்கு ஃபைவ் வோல்ட்டு சரியாக இருக்குது டியூனர் வோல்ட்டு ஃபைவ் வோல்ட்டு சரியாக இருக்குது இப்போ இதில் கிறிஸ்டல் வந்து எல்லா வோல்ட்டுமே மோஸ்ட்லி சரியாக இருக்குது வெட்டிக்கல் வோல்ட்டு அடுத்தது நம்ம மெயினான வோல்ட்டு எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம் இதில் வந்து இந்த எல்லா வோல்ட்டுமே சரியாக வந்து செட்டு ஆன் ஆகலை அப்படின்னாக்கா இந்த கிறிஸ்டலை கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிங்கனாக்கா ஆன் ஆகிற டிவி எல்லா வோல்ட்டுமே சரியாக வந்து ஆன் ஆகலை அப்படின்னா நம்ம கிறிஸ்டலை தான் பார்க்கணும் கிறிஸ்டலை வந்து லைட்டாக ஷார்ட் பண்ணி விட்டாலோ இல்லை கையை மேலே வச்சாலோ பேக் சைடு கையை வச்சாலோ அந்த கிறிஸ்டல் மேலே கையை வச்சாலும் உங்களுக்கு டிவி ஆன் ஆனிச்சு அப்படின்னாக்க நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் செட்டு ஆன் ஆயிடுச்சு பாருங்கள் செட்டு தெளிவாக ஆன் ஆகிடுச்சு அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா ஓல்ட்டுமே சரியாக வந்து செட்டு ஆன் ஆகலைன்னா கிறிஸ்டலில் தான் பார்க்கணும் வந்து கிறிஸ்டலு வந்து ஆஃப் கண்டிஷனாக இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் வந்து உதறலோ ஒரு மாதிரி ஷேட் அடித்தது மாதிரியே வரும் அதுக்கும் வந்து கிறிஸ்டல் தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கிறிஸ்டலையும் சுற்றி உள்ள காமிக்கிறாருங்க இதாக இருக்குது அந்த கிறிஸ்டலு இதுதான் அந்த கிறிஸ்டலு ரொம்ப ஒரு மாதிரி பூத்துருக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு அதை ஒட்டுனாப்பிலையே ரெண்டு டிஸ்க் போட்டிருப்பாங்க அதாவது அதோட நம்பரு பதினெட்டு ஜே அப்படின்னு இருக்கும் இதில் காமிக்க முடியல சரியா இந்த டிஸ்க்கே பாருங்கள் ஒரு மாதிரி மடித்தது மாதிரி இருக்குது அந்த காலெல்லாம் வந்து பூத்துருக்கு நம்ம இதை மாற்றிட்டு டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த கிறிஸ்டலை நம்ம வேறு பழசுலேருந்து நம்ம பழைய போட்லேருந்து எடுத்து அந்த கிறிஸ்டலையும் அந்த டிஸ்க்கு கெப்பாசிட்டையும் நம்ம மாற்றிட்டோம் இப்போ டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம் நீங்கள் ஒன்று ஒன்றுக்கு வந்து டிவி ஃப்ரெண்டில் இருக்க அப்படிங்கிறாலும் நீங்கள் அங்கே போய் ஆஃப் பண்ணுங்கிற கஷ்டப்பட வேண்டிய பேக்லேயே நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும் டிவி ஆன் ஆயிடுச்சு பாருங்கள் தெளிவாக ஆன் ஆகிடுச்சி அந்த ஒரு மாதிரி லைன் வர்றது வந்து இந்த கேமராவில் அப்படி தெரியும் எல்லா டிவியில் நம்ம கேமரா எடுத்தாலும் இந்த மாதிரி லைன் காமிக்கும் ஆனால் டிவி தெளிவாக ஆன் ஆகிருச்சு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இதுதான் ஃபால்ட்டு நம்ம வந்து பேசிக்காக எல்லா ஓல்டிங் செக் பண்ணிட்டு எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து இந்த டிஸ்கையும் நம்ம அந்த கிறிஸ்டலையும் நம்ம செக் பண்ணணும் அதை ஷார்ட் பண்ணி விட்டு பார்த்தாலோ இல்லை அது மேலே கையை வச்சாலோ அது ஆன் ஆகும் அப்போவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதை மாற்றிக்கலாம் ஓகே நண்பர்களே பெரும்பாலும் இந்த ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலது உள்ளே இன்னு இன்னரில் கட்டாயிருக்கும் அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி நம்ம சர்வீஸ் சென்டர்லேயே நம்ம வந்து ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் டிவியை ஓட விட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி செக் பண்ணிவிட்டு தான் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் இல்லைனா நம்மளுக்கு கெட்ட பேர் வரும் எந்த ஜாமானும் வந்து உடனே கம்ப்ளைண்டான ஜாமானை மட்டும் மாற்றிட்டு விட்டுறக்கூடாது மற்றபடி இருக்கிற அந்த கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் எதுவும் பல்ஜ் ஆகியிருந்தாலோ எரிஞ்சிருந்தாலோ இல்லை ட்ராக் ஒரு மாதிரி எடுத்திருந்தாலோ ட்ரை சால்ட் இருந்தாலோ கம்ப்ளீட்டாக நம்ம வேலை பார்த்து கொடுத்தா தான் நம்மளுக்கு கஸ்டமர் சைட்லேருந்து நம்மளுக்கு ஃபால்ட்டு வராது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் எந்த வேலை பார்த்தாலும் நம்ம செய்கிற தொழிலுக்கு மரியாதை நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் அதனால் கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் வந்தோடனையும் அதை ட்ரை சால்ட் இருக்கா சரி ட்ரை சால்ட் பண்ணிட்டு ஆன் ஆகிட்டு டிவி ஓகேன்னு முறுக்கி கொடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்கு போனோடனே அங்கே நின்று போயிடும் அப்போ கஸ்டமர் என்ன வேலை பார்த்து கொடுத்தீங்க அப்படிங்கிறது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு கஸ்டமராக சொன்னாங்கன்னாக்கா நம்மளுக்கு கஸ்டமர் பாதிக்கப்படுவாங்க அப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்யுங்க பாதுகாப்பாக செய்யுங்க ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு சேஃப்டி நம்ம வந்து ப்ரைமரி செக்ஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வேலை பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துங்க அது மாதிரி டிவி ஸ்டாண்ட் பையாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லோட்டி கேப்பில் கொண்டு போய் நீங்கள் கையை வைக்கக்கூடாது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும் சீரியஸ் வேரில் வந்து போடு செட் பண்ணி வச்சுக்கணும் பாதுகாப்பாக செய்யணும் நண்பர்களே ஓகே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ப்ரொஜெக்ட்ரி வீடியோ எடுத்தாச்சு ஆல்ரெடி நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரொஜெக்ட்டு வந்து சர்வீஸ் பண்ணுவீங்களான்னு நிறையா சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக பண்ணுவேன் வாட்ஸ்அப் நம்பரு அநேகமாக ஒரு இரு நாளுக்குள்ளே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அடித்து பேசிக்கலாம் நம்பர் எல்லா கம்பெனி ப்ரொஜெக்ட்டும் நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா வகையான எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸும் நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து போடுவோம் வீடியோ வந்து கையால் பிடிச்சிக்கிட்டு மொபைலில் கையில் பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறதுனால தான் சிரமமாக இருக்குது அதனால தான் இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடுவேன் நண்பர்களே தப்பா எடுத்துக்க வேண்டாம் ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்